சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அண்ணா அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இன்று உண்மையிலே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு நீங்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பெரிய ஆதரவோடு உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு நபர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற வேட்பாளரை விட அதிக அனுபவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்னைக்கு நாமக்கல் பாராளுமன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். 1980 சட்டமன்ற உறுப்பினர் பாருங்க, 1980 மறுபடியும் 1984 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் 2001 அதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினர், நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். இவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அரசியல் அனுபவம் இருப்பவர், அரசியலை நன்றாக தெரிந்தவர், இதற்கு முன்பு வேறு வேறு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கே பி ராமலிங்கன் அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் கட்சி பணி மட்டும் செய்கிறேங்க, நான் தேர்தல் களத்துக்கு வரவில்லை என்று. அப்பொழுது நான் கே பி ராமலிங்கன் கிட்ட சொன்ன நம்முடைய வெற்றி வேட்பாளர்கிட்ட, அண்ணன் பாருங்க, மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள், எல்லோருக்கும் தெரியும். 10 காலம் ஆட்சியில் இருந்த மோடி மூன்றாவது முறையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கப் போகின்றார். அப்ப தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய எம்பிக்கள், திமுக எம்பி எப்படி இருக்காங்க நமக்கு தெரியுங்க, பப்பேன்னு இருக்கிறாங்க. இங்கிருந்து அவங்களை 10 அனுப்பி வச்சு எந்த பிரயோஜனமும் யாருக்கு இல்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எம்பிக்கள் செல்லும் பொழுது அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருந்து பேசவே மக்களுக்கு என்ன வேண்டும், என்ன பிரச்சனை, பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய தகுதி இருப்பவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் முற்றிலும் பொருத்தமானவர், கட்டாயமாக இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்த பிறகு அன்பு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாமக்கல்ல கலந்திருந்திருக்கிறார். அன்பு சகோதரர்கள், அற்புதமான ஒரு வேட்பாளர், நிறைய தெரிஞ்சவர். அவர் யாதிருந்து பேசுவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் எல்லோருக்கும் தெரியும், நாமக்கல்லை பொறுத்தவரை இந்தியாவுடைய வளர்ச்சியில நாமக்கல்லுடைய பெரும் பங்கு இருக்கிறது. இந்தியாவில எந்த பகுதியில லாரி ஓடினா கூட அங்கேயே அது நாமக்கல்லா இருக்கு.
இந்தியாவுடைய பாதி கேஸுக்கு மேல பெட்ரோல் எல்பிஜி எல்லாம் நாமக்கலுடைய லாரி சுமக்கிறது. நாமக்கலுடைய டிரைவர் இந்தியா முழுவதும் இருக்கிறார். நாமக்கலுடைய முட்டை இந்தியா முழுவதும் போகுது. நாமக்கல்ல உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாள பெருமக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இந்தியா முழுவதும் சென்றது. நாமக்கல்லை பொறுத்தவரை முழுமையாக இந்தியாவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் நம்ம சகோதரி சகோதரிகளே, இன்னைக்கு நாமக்கலுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட முழுமையாக நம்முடைய தாய் திருநாட்டோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பேசி சரி செய்யும். லாரிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கு, லாரி நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்கு, விசை தறி பிரச்சனை இருக்கு, நெசவாளருக்கு பிரச்சனை இருக்கு. குறிப்பாக இந்த வெண்ணந்தூர் பகுதி முழுமையாக நெசவாள பெருமக்கள் விசைத்தறி நிறைய இருக்குது. நீங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். அதையெல்லாம் பாராளுமன்றத்திலே பேசி சரி செய்வதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். அப்படித்தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் யார் டெல்லியிலே இந்திய திருநாட்டை ஆளப்போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் தாங்க 2024 தேர்தல். ஆனா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் எல்லாம் பாருங்க, 1960 பேசினது என்ன பேசிட்டு இருக்காங்க, 1960 பேசினத 2024 தேர்தல் களத்துல இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த தேர்தல் நடக்குதுன்னே தெரியாம அரசியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, 2024 இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல், நாம் அதை மறந்துடக்கூடாது. யார் பிரதமராக, ஸோ பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி இருக்கும். பிரதமராக ஒரு மனிதன் வருகின்றார் என்றால் ஒரு தகுதி இருக்கும், அந்த கம்பீரம் இருக்கும், அந்த பொறுப்பு இருக்கும், அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். நீங்களே சொல்லுங்க, இந்தியாவிலே அந்த நாற்காலியிலே அமர்வதற்கு மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபரை நீங்க சொல்லுங்க. மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபர், ரெண்டு மூணு பேர் சொல்றேன், நீங்க சரியா இருக்குமான்னு பாருங்க. மு க ஸ்டாலின், தப்பிச்சோம் குழைச்சோம் நாங்களே இப்பதான் தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் தப்பிச்சுட்டு இருக்கிறோம். மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், லல்லு பிரசாத் யாதவ், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரி உதயநிதி ஸ்டாலின், ஐயா நமக்கே ஆள் மனதில் தெரியும். ஆள் மனதிலே நமக்கு தெரியும் பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்தி கூட்டணியில பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாமல் களத்தில் இருக்கிறார். ஐயா நீங்க பாருங்க, ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் நீங்க ஓட்டு போட்டாலும் கூட பஞ்சாயத்து தலைவர் யாரை பார்த்து ஓட்டு போடுவீங்க, கரெக்ட்டுங்களா? உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டாலும் கூட யார் உள்ளாட்சி பிரதிநிதியின் பாட்டு ஓட்டு போடுவீங்க? முதலமைச்சர் தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது யார் முதலமைச்சர் வேட்பாளர், அதை பார்த்து ஓட்டு போடுவோம். இதற்கெல்லாம் ஆளை பார்த்து ஓட்டு போடக்கூடிய நாம் ஒரு பிரதம மந்திரி யாருன்னு பார்க்க ஓட்டு போட முடியும்னா, பிரதம மந்திரி யார் என்று தெரிந்த பிறகுதான் நம்முடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய மரியாதை அதிகரிக்கிறது. சகோதர சகோதரர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணியை பொறுத்தவரை பிரதம மந்திரி வேட்பாளர் யார் தெரியாது, பதில் கிடையாது. சரி யாருன்னா என்ன சொல்றாங்கன்னா, அது 2004 மாதிரி நம்மளா ஓட்டு போடுவோம்லம்மா, 10 நாள் யாரு பிரதம மந்திரினே தெரியாது, ஒரு ரூமுக்கு எல்லாம் குசு குசு பேசிட்டே இருந்தாங்க. 10 நாள் கழிச்சு சம்பந்தமே இல்லாம மன்மோகன் சிங்கை கொண்டு வந்து இருந்தா பிரதமர் இருந்தாலும் பாவி நாங்கள் ஓட்டே போடுறவருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை, நாங்கள் 10% சொல்றோம், நீங்க ஏத்துக்கணும். 2004 நாம் யாரும் மறந்து விடக்கூடாது. 2004 பொறுத்தவரை இவங்கெல்லாம் 10 பேர் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள முடிவு பண்ணி மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து இவர் தான் பிரதமர், 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு 10 கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்காக ஒரு ரூமுக்குள் உட்கார்ந்து பேசி முடிச்சு இவர் தான் பிரதமர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா, அது நாயங்களா? ஐயா பிரதமர் யார் என்பதை உணர்ந்து தெளிவாக புரிந்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காரணம் அந்த ஒரே ஒரு நபர் தான் முடிவெடுக்க போறாங்க. எப்படி மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலமாக முடிவெடுத்து, ஒரு ஒரு விஷயமா பாருங்க, 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம், 11வது இடத்துல. ஆனா 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்கின்றோம். சும்மா வந்துச்சிருந்தாங்க ஐயா, கடின உழைப்புல தொலைநோக்கு பார்வையில இவ்வளவு இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். சராசரி வருமானத்தை ஒரு நபருக்கு இரட்டிப்பு செய்திருக்கின்றோம்.
பொருளாதாரத்தை பொறுத்தவரை உலகத்துல வேகமாக வளரக்கூடிய நாடு நம்முடைய பாரத நாடு, கிட்டத்தட்ட 8% வளர்ச்சி. இது ஒரு விஷயமே. சமூக நீதி சமநீதினு பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வரப்போற அரசியல் கட்சியெல்லாம் சமூக நீதியை பத்தி வாய்களையே பேசுவாங்க. இன்னைக்கு மோடி ஐயாவுடைய மந்திரி சபையை பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மோடி ஐயாவோடு சேர்ந்து 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 76 அமைச்சர்கள் யாருன்னு பார்ப்போம். யாருடைய பையன் யாருடைய பொண்ணு நீங்க பாருங்க. 76 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் பெண்கள். 11 அமைச்சர்கள் பெண்கள். 76 அமைச்சர்கள்ல 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி, 12 பேர். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. இது சமூக நீதி இல்லைங்களா? தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசி சுற்றி தெரியும் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள் இருக்கிறார், 2 பெண்கள். அதுலேயும் ஒரு சகோதரி வாரிசு கோட்டையில் வந்தவங்க, கீதா ஜீவனம். 2 பெண்கள் தான் அமைச்சர்களாக தமிழகத்தில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வாரிசு கோட்டா, 2 பேர் தான் பட்டியலின சகோதர சகோதரிகள், 2 அமைச்சர்கள். நீங்கள் பாருங்க, நம்முடைய மந்திரி சபையில் 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கின்றான். இன்னைக்கு மோடி என்கின்ற ஒரு மனிதன் அரசியல்ல உண்மையான சமூக நீதி என்றால் என்ன என்பதை இந்த 10 ஆண்டுகளாக நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம், கடை கோடியில யாரையெல்லாம் இந்த சமுதாயம் மறந்திருக்கோ அவர்களை எல்லாம் ஞாபகம் வைத்து அவர்களை பிரதானப்படுத்துறோம். விஸ்வகர்மா திட்டம் எவ்வளவு அற்புதமான திட்டம் ஐயா. விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 5 சமுதாயமும், அது இல்லாம 13 உழைப்பாளரும் இணைத்து 18 பேர்த்துக்கு விஸ்வகர்மா யோஜனா, 18,000 கோடி ரூபாய் வட்டி இல்லா கடனா, 1 லட்சம் 2 லட்சம். இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நேரடியா மத்திய அரசு போய் வேலை பார்க்கும். சாலையோர கடையில் மஜ்ஜி கடை, போண்டா கடை, டீ கடை, யார் நம்ம அண்ணன் வச்சிருக்காங்களோ, யார் நம்முடைய சகோதரி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்காக சுபநிதி என்கின்ற திட்டம். வட்டி இல்லாம 10,000 ரூபாய் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா 20,000, அதை கட்டி முடிச்சுட்டா 50,000. இதுவரை இந்திய அரசு இந்த பக்கம்லாம் எட்டி பார்த்ததே இல்லைங்க. இந்த பக்கம் போனதே கிடையாது, இந்த பக்கம் போனதே கிடையாது. முதன் முதலாக இவர்களை நோக்கி அரசு வேலை செய்ய ஆரம்பித்திருக்க. மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால திட்டத்தை பாருங்க ஐயா. 2014 பிறகுதான் முதன் முதலாக, 2014 பிறகுதான் முதன் முதலாக மோடி ஐயா வந்த பிறகுதான் முதன் முதலாக கேட்கிறாங்க, உங்களுக்கு கான்கிரீட் வீடு இருக்கா, கான்கிரீட் வீடு இல்லையா? அதுவரை யாருங்க ஐயா கேட்டாங்க? 1947 2014 வரை யாராச்சும் வந்து நம்ம வீட்டுல கேட்டாங்களா வீடு இருக்கா வீடு இல்லையா? அதன் பிறகுதான் மோடி வீடு வந்திருக்கு. 2014 மார்ச்சுக்கு வந்த பொழுது வெறும் 64% வீட்டுலதான் கேஸ் அடுப்பு இருந்துச்சு, 36% வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லை. இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து 100% இல்லத்திலே கேஸ் அடுப்பை கொண்டு வந்திருக்கின்றோம். சாதனை இல்லைங்களா? நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 இந்தியா முழுவதுமே 18,000 கிராமத்துல கரண்ட் இல்லைங்கம்மா. கரண்ட்னா ஒரு வீட்டுல கூட கரண்ட் இல்லை, 18,000 கிராமம். நம்ம ஊரை மறந்துருங்க, எத்தனையோ மலைப்பகுதி, வடகிழக்கு பகுதி, எத்தனையோ இடத்துல கரண்ட் இல்லாம 18,000 கிராமங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா கிராமங்களும் இந்தியாவிலே மின்சாரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சாதனை இல்லைங்களா? இது எல்லாம் கூட 10 ஆண்டுகள்ல ஒரு மனிதன் பார்த்து பார்த்து பார்த்து, யாருக்கெல்லாம் அரசு செயல்படவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அரசை செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். அரசு எங்கேயெல்லாம் எட்டி பார்க்கவில்லையோ எல்லா இடத்துக்கும் அரசு கூட்டிட்டு போயிருக்கார். உங்களுக்காக வேலை செய்வதற்கு அரசு இருக்கு. அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், அதாவது நீங்கள் போடக்கூடிய ஓட்டுக்கு அரசு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. உங்களுக்காக நான் பணி செய்கின்றேன், உங்களுக்காக வேலை செய்கின்றேன். இந்திய ஜனநாயகத்துல முதன் முதலாக இதை பார்க்கின்றோம். ஒரு அரசு மக்களுக்காக வேலை செய்வதை இப்பதாங்க ஐயா பார்க்கணும். இத்தனை காலமா பார்த்தது. அதெல்லாம் தாண்டி இந்திய ஜனநாயகம் என்றாலே லஞ்சம், இந்திய ஜனநாயகம் என்றாலே அது பண அரசியல் இருந்த பொழுது மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார். 76 அமைச்சர்கள் மீது குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லாம ஒரு அரசு 10 ஆண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்துல நாம் பணியாற்றியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ஆச்சரியம் என்னதாங்கய்யா, 33 மாத காலம் ஆட்சியில் இருந்து நான் செஞ்ச 5 முக்கியமான விஷயங்கள் மக்கள் முன்னாடி சொல்ல முடியும். ஒரு உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலின் அவர்களோ வந்து இங்க பாருங்க 33 மாசம் ஆட்சியில் இருந்திருக்கோம், உங்களுக்காக 5 விஷயம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம், 1, 2, 3, 4, 5 தயவு செஞ்சு ஓட்டு. அவங்க தேர்தல் பிரச்சாரம் அப்படி இருக்குங்களா? கிடையாது.
அவர்கள் 33 மாத காலமாக ஆட்சியில் இருந்தும் ஒரு எதிர்கட்சியை போல ஒரு ஆட்சி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், எந்த வேலையுமே செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதில் 20 வாக்குறுதியை கூட முழுமையா நிறைவேற்றலாம். நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. மடிக்கணினி திட்டம், நாங்க வந்தோம்னா மடிக்கணினி, யாரெல்லாம் ஹையர் கிளாஸ் படிக்கிறாங்க காலேஜுக்கு போறாங்க 10 TB இன்டர்நெட்டோட டேப் இல்லை. ஒரே ஒரு திட்டத்தை செயல்படுத்தின கிளம்பி வந்து அதையும் சொதப்பிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை, எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை, இன்னைக்கு வெறும் 30% மகளிருக்கு மட்டுமே அது வந்திருக்கு, 70% பெண்களுக்கு உரிமை தொகை வரல. ஆனா அந்த 30% தாய்மார்களுக்கு இவன் கொடுக்கறதுக்கு என்ன ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க, தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தியாச்சு, மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியாச்சு, 4-5 முக்கியமான திட்டங்களை நிறுத்தி விட்டு மகளிர் உரிமை தொகை ஆரம்பிக்கிறான். அதையும் கூட எல்லா சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க முடியாம வெறும் 30% சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து விட்டு பொய்யை சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, 33 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தும் கூட முழுமையாக 5 விஷயத்தை மக்கள் முன்னாடி நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள், தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வரும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது, ஐயா நீங்க என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும், உதாரணத்துக்கு நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யாரோ நின்று கொண்டிருக்கின்றார், வேட்பாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம். பாருங்க, ஒரு வேட்பாளர் போட்டு அவர் கண்டதெல்லாம் பேசி அந்த வீடியோ எல்லாம் மக்கள் எடுத்து போட்டு எஸ்கே பை மறுபடியும் இன்னொரு வேட்பாளர் போட்டிருக்காங்க, ஐயா நாங்கள் பேசியது தவறுன்னு இதுவரை சொல்லியிருக்காங்களா, அந்த கட்சியினுடைய தலைவரோ இல்லை நாங்கள் பேசுறது தப்பு, ஒரு சமுதாயத்தை பத்தி தவறாக பேசிவிட்டோம் இதுவரைக்கும் சொல்றோம், இது எப்படி நாங்க ஐயா வெறும் சட்டையை மட்டும் மாத்திட்டாலும் ஆள் அதே ஆள் தான், சட்டையை மாற்றி விட்டு ஒரு புது வேட்பாளரை கொண்டு வந்தாலும் கூட உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது வெளியே வந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா இன்னொரு கட்சி நிக்கிறாங்க, ஏன் நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, இது பாராளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு புரியல, இது பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் போல அவங்க பரப்புரை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு டெல்லியிலே ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது, அதுல தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்கம் வகிக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது, 400 MPக்களோடு பாரத பிரதமர் அமரப்போகின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்ப நாம எப்படி யோசிக்கிறோங்க ஐயா, 400 MPல KP ராமலிங்கன் ஒரு MP ஆக்கிட்டான், என்னென்ன செய்வாரு, நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு. 2019 இங்கே போட்டியிட்ட கட்சிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, காவேரி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்போம்னு சொன்னாங்களா, உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காவேரி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு வருகின்றோம், கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் செலவாகும், இவங்க சொன்னப்பவே இணைச்சிருந்தா 250 கோடி தான், இன்னைக்கு திட்டத்தினுடைய மதிப்பு 900 கோடியை நோக்கி போயிருக்கு, இதை நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுகின்றோம். காரணம், நீர் மேலாண்மைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மட்டும்தான் நீர் மேலாண்மைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அரசு. ஐயா இதை செய்ய வேண்டும் என்றால் திமுககாரங்க செஞ்சிருவாங்களா, முடியாது, ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு செய்ய முடியாதவ எம்பி வந்தா செஞ்சிருவாங்க, நம்ம என்னையா கதை விடுறாங்க பாருங்க, பெரியவர்களே தாய்மார்களே என்ன கதை விடுறாங்க பாருங்க, காவேரி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது நிச்சயமாக அதை நடத்தி காட்டுகின்றோம், அதனை உங்களுக்கு எந்த மாற்று கருத்து வேண்டாங்க. எனக்கு விவசாய பொருள் நிறைய இருக்குதுங்க ஐயா, அந்த காலத்துல சுப்பிரமணிய மகாகவி பாரதி பாடின பாட்டு, இங்கிருந்து வெத்தலையும் மேலிருந்து கோதுமையும் பண்டமாற்று செய்வோம் என்று பாடிய ஒரு ஊர் நம்முடைய பரமத்தி வேலூர் அந்த பகுதி, காவேரி பகுதி. இன்னைக்கு இவ்வளவு விவசாய பொருட்கள் விளைந்தும் கூட இதற்காக ஒரு விலை பொருள் ஏற்றுமதி மையம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் எங்களுடைய கேரண்டி, மோடியினுடைய கேரண்டி, அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்த உடன் இந்த பகுதிக்கு விவசாய விலை பொருள் ஏற்றுமதி மையத்தை நாங்கள் கொண்டு வந்து காட்டுகின்றோம் என்பதையும் கூட நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சேலம் வந்த பொழுது
அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் பிரதமருக்கு ஒரு பொருளை பரிசளித்தார். பிரதமர் கூட அன்பா வாங்கிட்டார். நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன், கே பி ராமலிங்கம் கேட்டேன், என்ன பிரதமர் கொடுத்தீங்க அப்படின்னு. அண்ணே ஜவ்வரிசி கொடுத்தேன், நம்ம பகுதியில் விளையக்கூடிய ஜவ்வரிசி, அதனால பிரதமர்கிட்ட அன்போடு கொடுத்தேன். இன்னைக்கு ஜவ்வரிசியாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய நபர் மத்திய அரசோடு ஒன்று இருக்கும் பொழுது அதை வேகமாக தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்பு சகோதர சகோதரர். ஏன்னா வேகமாக வளரக்கூடிய நகரம், நிறைய தொழில்கள் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வரத்தாங்க ஐயா போகுது. அதை எப்படி சரி செய்ய முடியும் என்றால், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நம்மால் அதை சரி செய்து காட்ட முடியும். அதுவும் இவர் சாதாரண வேட்பாளர் இல்லை, இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர், இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர். அந்த அவைக்கு சென்றாருன்னா இவரை விட மூத்தவர் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அனுபவத்தில் டிஆர் பாலவனுக்கு வயசாயிருச்சாரா, வயசான பேச்சு அவர் பேசுறார். இன்னைக்கு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு தான் அந்த ஆளுமையும் ஆழமும் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் ராமகிருஷ்ணன். அதனால இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. இவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இவர் கொடுக்கணுங்க. இவர் தீர்வு கொடுக்கணும். எல்லாருக்கும் முட்டையில் இருந்து ஒண்ணுங்க இல்லைங்க ஐயா. ஒரு சின்ன பிரச்சனை சொல்றேன், ராமகிருஷ்ணன் என்ன கேட்கிறீங்க? கோழி தீவனம், மக்காச்சோளம், ஒன்றுமில்லை. மக்கள் கேட்கிறாங்க, அண்ணே மக்காச்சோளம், நாங்க மக்காச்சோளம் வட அமெரிக்கால இருந்து வாங்கணும், அதுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா மக்காச்சோள விலை கொஞ்சம் குறைவா முடியும். இதையெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசி செய்யக்கூடிய வேலை, அவ்வளவு நுணுக்கமான வேலை. கோழி தீவனத்திற்கு அடிப்படை மக்காச்சோளம் வருது, மக்காச்சோளம் வட அமெரிக்கால இருந்து வருது, அந்த மக்காச்சோளத்துக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம். காரணம், அதே மக்காச்சோளம் மத்திய பிரதேசத்தில் விளைவிக்கிறோம். ஸோ மத்திய பிரதேசத்தில் விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளத்திற்கு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம். நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னே, மத்திய பிரதேச மக்காச்சோளம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது, கொஞ்சம் உயர்வா இருக்கு விலை, வட அமெரிக்காலேருந்து வர்றது கொஞ்சம் விலை குறைவா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிங்கன்னா முட்டை விலை, கோழி விலை, கறி விலை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஐயா, இவ்வளவு நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது, மத்திய அரசுடைய வெளியுறவு துறை கொள்கையோடு ஒத்துப்போய் இருக்கும் பொழுது இதை பேசுவதற்கு ஒரு அனுபவம் வேண்டாங்களாங்க ஐயா. ஒரு சின்ன உதாரணம் நாமக்கல் சொல்லிக்கிட்டேன், ஏற்றுமதி, பின்னலாடை, நெசவு எல்லாம் ஏற்றுமதி போதுங்க ஐயா. இதையெல்லாம் பேசி சரி செய்யணுங்க ஐயா. அடுத்த ஆண்டு இந்தியா யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டோடு எஃப்டிஏ ஒப்பந்தம் கையெழுத்து போடுறோம், ஐரோப்பிய நாடுகளோடு எஃப்டிஏ ஒப்பந்தம் கையெழுத்து போடுறோம். அது வந்த பிறகு நம்முடைய நெசவாள பெருமக்களுடைய தலைமுறை தலையெழுத்தே மாறப்போகுது. கிட்டத்தட்ட நம்முடைய வருமானம் என்பது இரட்டிப்புக்கு உயரப்போகுது. பெரிய மார்க்கெட்டோடு இந்தியா ஒப்பந்தம் போட போறோம், எஃப்டிஏ ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இது போன்ற விஷயங்கள் பேசுறத எம்பி இருக்கணும். இங்க இருக்கிற எம்பி என்னங்க பேசுறான், போறாங்க பார்லிமெண்ட் கேண்டீன்ல ஒரு பச்சி போண்டா சாப்பிட்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ரெண்டு பேப்பரை தூக்கி வீசுறாங்க, திரும்ப கிளம்பி வர்றாங்க. மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் கழித்து நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு நாமக்கல் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும், விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தொழில்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்தால் அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான வேட்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லைங்க ஐயா, சமீபத்தில் படிச்சுங்க, எங்கிறது பக்கத்துல நம்முடைய தேவனாங்குறிச்சியில பனங்காட்டுப்பாளையம் திருச்செங்கோடு பகுதியில பாருங்க, ஒரு கள்ளச்சாராயம் ஃபேக்டரியை போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுக காரணம் யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க, என்ன சொன்னா அரசியல் பிரமுகர் வீட்டிலே அப்படின்னு தான் போடுவாங்க, திமுகன்னு சொல்ல மாட்டாங்க, பயம் எல்லாத்தையும். அதாவது ஒரு டாஸ்மாக் கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு எரிபொருள் எரிசாராயத்தை வாங்கி இவங்களே கலந்து அதை பாட்டில ஊத்தி அதுக்கு லேபிள் அடிச்சு ஃபேக் ஊட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு இவங்களே சப்ளை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு பெரிய வேலை பாருங்க, திமுக வந்த பிறகு வேற லெவலுக்கு போயிட்டான். அது எதுக்கு டி அவங்க கேட்கறான் திமுக காரங்க, ஏன்னா டிஆர் பாலன கம்பெனில தான் வாங்குவீங்களா, எங்க ஒரு கம்பெனில வாங்க மாட்டீங்களா, நானும் ஒன்று போடுறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்று பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் கிராமம் கிராமத்திற்கு, ஊராட்சி ஊராட்சிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் மறந்து விடக்கூடாது, கிராமம் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டான். நகர்ப்புறத்தில் எங்கேயோ இருந்த கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்தில் வந்திருக்கிறது. கிராம தெருமுனை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலம், இதற்கெல்லாம் நீங்கள் சாட்டையடி கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரல் எங்க இருக்கு, நாங்க ஐயா உங்களுடைய ஓட்டுல இருக்கு. சாமானிய மனிதர்கள் சத்தமா பேச முடியாதுங்க, சாமானிய மனிதர்கள் தன்னுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியும். வந்துருச்சு, சாதாரண மனிதர்கள் தங்களுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியும். அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி சமூக நீதி,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடிய அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய அரசாட்சி, இது அனைத்துக்கும் 2024 இதற்கு எதிராக நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கிறது என்கின்ற பொருள். அதனால் வெண்ணந்தூர் பகுதியில் ராசிபுரத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் இந்த முறை யோசித்து நம் செலுத்தக்கூடிய வாக்கு மோடி அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு. 400 எம்பிக்கள் ஒருவராக அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இருக்க வேண்டும். நாமக்கல் பாராளுமன்றத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு அண்ணனுடைய அனுபவம் நமக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். April 19 தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நிச்சயமாக அண்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பெரிய நன்றியை சொல்ல நான் இந்த நேரத்தில் விளைகின்றேன். காரணம், ஐயா, சாதாரண கூட்டணி இல்லை, வெறுத்து போய் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து உருவாக்கிய கூட்டணி. தமிழகத்தில் மக்கள் இத்தனை காலமாக அரசியல் மாற்றம் வேண்டும், ரெண்டு கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டோம், எங்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, நாங்கள் வாய்ப்பு தருகின்றோம் என்று மக்கள் இத்தனை காலமாக சொல்லிக் கொண்டிருந்ததற்கு இணங்க இன்னைக்கு ஒரு புதிய கூட்டணி, நல்ல கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இது 3வது அணி என்று சொல்வதை விட மக்களுக்காக இருக்கக்கூடிய முதல் அணி என்றுதான் நான் சொல்வேன். இந்த கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக உழைக்கக்கூடிய டாக்டர் ஐயாவுடைய முழு ஆதரவை பெற்று டாக்டர் ஐயாவுக்கும் நம்முடைய மோடி ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு எல்லோருக்கும் தெரியும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓ பி பொன்னுசாமி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அர்த்தனாரி அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான தமிழ் மாநில காங்கிரசுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஜி கே வாசனுடைய அன்பை பெற்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மேற்கு மாவட்ட செயலாளர் செல்லுக்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அவைத் தலைவர் டிடிவி தினகரனுடைய அன்பை பெற்ற அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தரனுடைய முழு அன்பை பெற்ற முத்துராஜா அண்ணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநில செயலாளர் அருமை சகோதரர் மதன்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழவர் உழைப்பாளர் கட்சி பெரிய கட்சி ஐயா, அந்த காலத்தில் விவசாய சங்கம் பரமத்தி வேலூரில் தனியாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்றார். இன்னைக்கு உழவர் உழைப்பாளர் கட்சி ஐயா சொல்லியல் உழவர் செல்லமுத்து அவர்கள் மூடி இருக்கின்றார்கள். இந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே கே தங்கவேல் அண்ணன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு, ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர் அருமை அண்ணன் பிரபு அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறேன். அடுத்த 15 எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் ஐயா, எல்லார்ட்டையும் பார்க்கணும், எல்லா மக்கள்கிட்டையும் தாமரையை பத்தி சொல்லணும், எல்லோருக்கும் மோடியை பத்தி சொல்லணும். தெரியாதவர்கள் யாரும் இல்லை, இருந்தும் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். கதவை தட்ட வேண்டும் என்று கதவை தட்டுங்க, கேளுங்க, கண்டிப்பா மக்கள் அன்பையும் ஆதரவையும் நான் கொடுக்க போறேன். ஆனா எல்லா வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு நீங்கள் கேட்க வேண்டும். அது நம்முடைய கடமை, நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள். நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள், மேற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள், சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள், கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவர்கள், சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு அவர்கள், வெண்ணந்தூர் ஒன்றிய தலைவர் அருள் அவர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் ராசிபுரத்தினுடைய ஒன்றிய தலைவர் வடிவேல் அவர்கள், ராசிபுரம் நகர் வேல்முருகன் அவர்கள், நாமகிரிப்பேட்டினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு, வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு. இந்தியாவில் 2 தேர்தல் மட்டும்தான், தேர்தலுக்கு முன்பே யார் வரப்போறாங்கன்னு தெரியுங்கய்யா. 1952 சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் வரப்போறான், எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி வரப்போறான். 2 தேர்தல் தான் நமக்கு தெரியும் யார் வரப்போகின்றார்கள் என்று. இன்னைக்கு 3வது தேர்தல் 2024 மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல். தெரியாம நம்ம யாரும் ஓட்டு போடலைங்க, யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போறோம். அப்படி இருக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அவரை ஒரு சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்ப வேண்டுகோளை வைத்து வெண்ணந்தூர்ல வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை சுட்டிருக்கின்ற வகையில் இந்த மத்தியானத்திலிருந்து காலையிலிருந்து பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்க 42 டிகிரிங்க,
காலையிலே திருப்பூர் ஆரம்பிச்சு ஈரோடு முடிச்சு கரூர் முடிச்சு அதன் பிறகு பரமத்திவிடல் முடிச்சு இங்கே அடுத்து சேலம் போனது ஐயா. எல்லா இடத்திலும் கூட மக்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நினைக்கிறான். 42 டிகிரி வெப்பத்திலும் கூட நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாற்றம் வேண்டும். அவர்களுக்கு மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அதே எழுச்சியை வெண்ணந்தூரிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருங்கள். நாளை நமது 40 நமது April 19 தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.